ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே கனவு ஆசிரியர் லெவல் 3 முடிச்சிட்டோம். இதில் எனக்கு ஒரே ஒரு டவுட்டு, நான் செஞ்சது சரியா தப்பா நீங்கள் சொல்லுங்கள். இதில் எனக்கு என்ன ஒரு ஹாப்பினஸ் அப்படின்னா, நான் இது சும்மா தான் இந்த வீடியோ போட ஆரம்பித்தேன். இதை ஒரு கைடன்ஸாக இருக்கும் நம்ம டீச்சர்ஸ்கின்றதுக்காக இதில் வீடியோஸ்லாம் போட ஆரம்பித்தேன். இதில் லெவல் 1 இருக்கட்டும், 2 இருக்கட்டும், 3 இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா நான் டிஸ்கஸ் பண்ண க்வெஸ்சன்ஸு நிறைய வந்துச்சு. அது என்னோடய ஹாப்பினஸ். ஸோ என்னால் ஓரளவுக்கு இந்த வீடியோஸ் பார்த்தவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்ற அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்துச்சு எனக்கு. இப்போ லெவல் 3 இப்போ நம்ம கடைசியாக இல்லை, லெவல் 3 செகண்ட் க்வெஸ்சன் வந்து 95% ஆஃப் த க்வெஸ்சன்ஸ் வந்து நம்ம வீடியோவில் போட்ட க்வெஸ்சன்ஸ் தான் கேட்டிருக்காங்க. அது எனக்கு ரொம்ப ஹாப்பி. எனக்கு என்ன ஒரு டவுட்டு அப்படின்னா, நீங்கள் அப்சர்வராக இருந்திருந்தீங்கன்னா இதுக்கு நீங்கள் என்ன மாதிரி மார்க் போடுவீங்கன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். ஃபஸ்ட் க்வெஸ்சன் வந்து எனக்கு ஈஸியாக தான் இருந்தது, எனக்கு ப்ரிப்பரேஷன் டைம் எனக்கு தேவைப்படவே இல்லை. ஸோ நான் அவங்கக்கிட்ட சொன்னேன், நான் டைரெக்டாகவே நான் வந்து ஆன்சர் பண்ணிட்டேன்னு சொல்லிவிட்டு ஐ ஸ்டார்டட். பார்த்தா செகண்ட் க்வெஸ்சனுமே அதே மாதிரி தான் இருந்தது. அதுக்குமே நான் அவங்கக்கிட்ட ப்ரிப்பரேஷன் டைம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து என்னோடய ப்ரெசன்டேஷனை முடிச்சிட்டேன். இப்போ நீங்கள் ஜூரியாக இருந்தால் என்ன பண்ணுவீங்க? எனக்கு மார்க் கொடுப்பீங்களா, இல்லை வந்து இந்த பொண்ணு வந்து அதிக பிரசங்கித்தனமாக பண்ணியிருக்கு அப்படின்றதுக்காக எனக்கு மார்க் குறையுமா? எனக்கு தெரியல இது மார்க் எப்படி, இப்போ நான் பண்ணது சரியா தப்பான்னு எனக்கு தெரியல. இல்லை ஒருவேளை நான் அந்த 5 மினிட்ஸை வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணியிருக்கணுமா? இல்லை எனக்கு ஈஸியாக இருந்துச்சு, என்னால் உடனே சொல்கிற மாதிரி இருந்துச்சு, அதனால் நான் சொல்லிட்டேன் ரெண்டு க்வெஸ்சனுமே. இது நான் ஆன்சர் பண்ண மெத்தடு, இது கரெக்டா இல்லை நான் வந்து அந்த 5 மினிட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கணுமா எனக்கு சொல்லுங்கள். மைட் பி இந்த லெவலில் எப்படி மார்க் வரும்னு தெரியல, மார்க் வரும்போது தான் தெரியும் நான் பண்ணது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, நான் பண்ணது சரியா இல்லை தப்பா? இல்லைம்மா ஏம்மா நீ அதை யூஸ் பண்ணியிருக்கலாமேன்னு சொல்கிறீங்களா, இல்லை உனக்கு தெரிஞ்சது நீ ஆன்சர் பண்ணிவிட்டு இதில் என்னம்மா தப்புன்னு சொல்கிறீங்களா? எனக்கு கொஞ்சம் கைட் பண்ணுங்கள்.